ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரியாலிட்டி ஜோன். இட்ஸ் மீ ஹுசைனா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த லீவில் நம்ம ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டோம். ஸோ கொஞ்சமாச்சும் படிக்கணும்ல. ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு 10 questions கொண்டு வந்திருக்கேன். ஸோ அந்த questions வந்து வேறு எதை பற்றியும் இல்லை, நம்மளுடைய ஸ்பேஸ் பற்றி தான். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் question: விச் ஸ்டார் இஸ் அட் த சென்டர் ஆஃப் அவர் சோலார் சிஸ்டம்? அதாவது நம்ம சோலார் சிஸ்டம் இருக்குல்ல, ஸோ அதில் இருக்கிற நடுவில், அதாவது சென்டரில் இருக்கிற ஸ்டார் என்னது, அதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது வேறு எதுவும் இல்லை, நம்மளுடைய சன் தான். அதாவது ரொம்பவே வெளிச்சம் தரக்கூடிய, ரொம்பவே பிரைட்டான அந்த சன் தான் சென்டரில் இருக்குது, சோலார் சிஸ்டம்க்கு சென்டரில் இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். ஸோ செகண்ட் என்னென்னா, வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் சன் அண்ட் ஏர்த்? அதாவது சூரியனுக்கும் ஏர்த்துக்கும், நம்மளுடைய ஏர்த்துக்கும் சன்னுக்கும் நடுவில் இருக்கிற கேப் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 92,960,000 மைல்ஸ். ஓகேவா? ஸோ இவ்வளோ கேப் வந்து சன்னுக்கும் ஏர்த்துக்கும் நடுவில் இருக்குது. ஸோ தேர்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். ஸோ சன்ஸ் கெமிக்கல் காம்போசிஷன் எவ்வளவு? ஸோ இப்போ பார்த்தோம்னா, இப்போது நம்ம ஸ்கையே எடுத்துக்கலாமே. ஸ்கையில் வந்து கெமிக்கல் காம்போசிஷன் பார்த்தோன்னா என்னெல்லாம் இருக்கும்? ஹைட்ரஜன் இருக்கும், ஹீலியம் இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு இருக்கும், ஆக்சிஜன் இருக்கும், இன்னும் நிறைய கேஸஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம சன்னுடைய கெமிக்கல் காம்போசிஷன் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ சன்னுடைய கெமிக்கல் காம்போசிஷன் பார்த்தோன்னா அதில் வந்து 71% ஹைட்ரஜன் இருக்குது. அதே நேரத்தில் 26.5% ஹீலியம் இருக்குது, அண்ட் 2.5% வேறு கேஸஸும் இதில் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் சன்னுடைய கெமிக்கல் காம்போசிஷன். நெக்ஸ்ட் ஃபோர்த் க்வெஸ்சன் பார்க்கலாம். ஸோ ஃபோர்த் க்வெஸ்சன் என்னன்னு பார்த்தோன்னா, ஹவு மச் டைம் டஸ் சன் ரேஸ் டேக் டு ரீச் ஏர்த்? அதாவது சூரியனுடைய அந்த கதிர்கள் வந்து ஏர்த்தை ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, எவ்வளோ மினிட்ஸ் ஆகுது, அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ அது வேறு எவ்வளோ இல்லை, 8 minutes தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஃபிஃப்த் க்வெஸ்சன், விச் பிளானட் இஸ் நியரஸ்ட் டு ஏர்த்? அதாவது ஏர்த்துக்கு ரொம்பவே பக்கத்தில் இருக்கிற பிளானட் எது? அது வந்து மெர்குரி. ஓகேயா? நெக்ஸ்ட் சிக்ஸ்த் க்வெஸ்சன் என்னென்னா, விச் பிளானட் இஸ் நோன் அஸ் மார்னிங் ஸ்டார் ஆர் த ஈவினிங் ஸ்டார்? அதாவது மார்னிங் ஸ்டார் அல்லது ஈவினிங் ஸ்டார்னு சொல்லப்படுற அந்த பிளானட் என்னது? ஸோ இந்த பிளானட் வேறு எதுவும் இல்லை, வீனஸ். ஓகேவா? ஸோ செவன்த் க்வெஸ்சன், ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு ரீச் ஸ்பேஸ்? அதாவது ஸ்பேஸுக்கு போன முதல் மனுஷன் யார்? அது வந்து யாருன்னா, யூரி கெகாரின். அவங்க வந்து 1961 போனாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் 8th one, வாட் இஸ் த ஆவரேஜ் சர்ஃபஸ் டெம்பரேச்சர் ஆஃப் த மூன்? ஸோ மூனுடைய டெம்பரேச்சர் எவ்வளவு? ஸோ மூனுடைய டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா, காலையில் அதாவது டேயில் வந்து 107 degrees Celsius இருக்கும், அதே நேரத்தில் நைட்டில் வந்து 153 degrees Celsius இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் 9th question, டயமீட்டர் ஆஃப் ஏர்த், அதாவது ஏர்த்தோட டயமீட்டர் எவ்வளவு இருக்கும்? ஸோ அது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7,918 miles. ஸோ இவ்வளவு டயமீட்டர் வந்து ஏர்த்துக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ 10th question, ஸோ 10th question என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹவு மெனி ஸ்டார்ஸ் ஆர் தேர் இன் த மில்கி வே கேலக்ஸி? அதாவது மில்கி வே கேலக்ஸியில் எவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்குது? ஸோ இது வந்து நம்ம வந்து நினச்சே பார்க்க முடியாத அளவு. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோர் தென் 100 billion, அதாவது 100 billion விட அதிகமான ஸ்டார்ஸ் வந்து நம்ம மில்கி வே கேலக்ஸியில் இருக்குதான். எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயம் இல்லை. ஸோ நம்மெல்லாம் கொஞ்சம் ஸ்டார்ஸ் ஏதோ இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தோம், பட் எவ்வளோ இருக்குதுன்னா 100 billion விட ஜாஸ்தியாக இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் நான் எடுத்த க்வெஸ்சன்ஸ். ஸோ 10 questions உண்டுன்னு சொன்னேன், 10 questions சொல்லிட்டேன், ஆன்சரும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், அதாவது டிஎன்பிஎஸ்சி, ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாக இருந்தால் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.